விஜய் தொலைக்காட்சியில் பல்வேறு ரியாலிட்டி ஷோக்கள் ஒலிபரப்பாகி வருகின்றன அதில் குக்வித் கோமாலி நிகழ்ச்சியானது தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் பேராதரவை பெற்றுள்ளது பெற்று உள்ளது இதன் டிஆர்பியும் தற்பொழுது மிக அதிகமாகவே உள்ளது இரண்டாவது சீசனில் கோமாலியாக பலர் நடித்து வருகின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன் குக்வித் கோமாலியின் பைனல் படப்பிடிப்பு நடந்து முடிந்தது இறுதிப் போட்டிக்கு பாபா பாஸ்கர் கனி அஸ்வின் ஷகீலா பவித்ரா ஆகிய ஐந்து பேர் தகுதி பெற்று இருந்தனர் இந்த சீசனில் கனி முதலிடத்திலும் சகீலா இரண்டாம் இடத்தையும் அஸ்வின் மூன்றாம் இடத்தையும் பிடித்து உள்ளனர் இந்த சீசனில் ரசிகர்களுக்கு பரிச்சயம் இல்லாத பல போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் அதில் அஸ்வினும் ஒருவர் அஸ்வின் விஜய் டிவிக்கு புதியவர் அல்ல கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டே விஜய் டிவியில் ஒளிபரப்பான ரெட்டைவால் குருவி என்ற சீரியலில் நடித்து உள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் துவங்கப்பட்ட இந்த சீரியல் எதிர்பார்த்த அளவு வரவேற்பு பெறவில்லை ஜூனில் துவங்கிய இந்த சீரியல் அக்டோபர் மாதமே நிறுத்தப்பட்டது இந்த சீரியல் மொத்தம் நூறு எபிசோடுகள் மட்டுமே ஒளிபரப்பானது பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு துவக்கப்பட்ட நினைக்க தெரிந்த மனமே என்ற சீரியலிலும் அவர் நடித்தார் அதேபோல போல துருவ் விக்ரம் அறிமுகமான ஆதித்யா வர்மா படத்திலும் இவர் துருவ் விக்ரமின் அண்ணனாக நடித்து தற்பொழுது குக் வித் கோமாளி நிகழ்ச்சி முடிந்து விட்டதால் இவர் தற்பொழுது ஜி தொலைக்காட்சியில் ஜி திரை பிரீமியர் லீக் என்ற ப்ரொமோவில் அஸ்வின் வந்து இன்ப அதிர்ச்சியை கொடுத்துள்ளார் ஒரு நிகழ்ச்சி முடிவதற்குள்ளேயே தற்பொழுது பல நிகழ்ச்சிகளில் அஸ்வின் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றார் இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி